தமிழக மீனவர்கள் மீது இலங்கை நாட்டினர் நடத்திய தாக்குதல் சம்பவத்திற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் நாகை மாவட்டத்தில் இருந்து நாட்டுப்படகில் மீன்பிடிக்கச் சென்ற ஆறு மீனவர்கள் கடந்த பதினைந்தாம் தேதி தோப்புத்துறைக்கு அருகே இலங்கையைச் சேர்ந்த பத்து பேரால் இரும்பு கம்பி கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதில் தமிழக மீனவர் ஒருவர் பலத்த காயமடைந்ததுடன் மேலும் ஐந்து பேருக்கு உள்காயம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்களின் வாக்கி டாக்கி ஜிபிஎஸ் கருவி பேட்டரி இருநூறு கிலோ மீன் உள்ளிட்ட இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை இலங்கை நாட்டினர் எடுத்துச் சென்றதாகவும் முதலமைச்சர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் காயமடைந்த மீனவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் இலங்கையினரின் இதுபோன்ற சம்பவங்கள் வேதனை அளிப்பதாகவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற வன்முறை செயல்கள் நடக்காமல் இருக்க மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க அந்நாட்டு அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் கோவை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் முருகன் என்பவருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கிடவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தே